தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்த ஏராளமான பெரும் படைப்பாளிகளை இந்த தாமிரபரணி தந்திருக்கிறது. பாரதி, புதுமைப்பித்தன், தோமுசி ரகுநாதன், வள்ளிக்கண்ணன், வண்ண நிலவன், விக்ரமாதித்தன், கலாப்ரியா என நீளும் ஒரு பெரும் மரபில் இந்த வாழ்வு அன்றாடம் பயில வேண்டிய ஒரு மொழியாகவே தன்னை வைத்திருக்கிறது என இந்த தாமிரபரணி வாழ்க்கையை தன்னுடைய கதைகளில், இந்த தாமிரபரணி கரை கதை மாந்தர்களினுடைய வாழ்க்கை சித்திரத்தை அழியாத ஓவியங்களாக பதிவு செய்த ஒரு மாபெரும் படைப்பாளி வண்ணதாசன். ஓவியங்கள், மொழிபெயர்ப்பு, கவிதை, சிறுகதைகள், கடித இலக்கியம் என ஏறத்தாழ 55 ஆண்டுகளாக எழுதி வருகிறார் வண்ணதாசன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. அதன் வழியா வந்து யார் எழுதுனது, இது யார் எழுதுனதுன்னு நம்ம ஒரு ஆதர் தெரியாத ஒரு அப்படியே ஒரு 12, 13, 14, 15 வயசுலயே அதை பூரா வாசிச்சுட்டே இருக்க வேண்டியது. இப்ப கேட்டா அது யார் எழுதுனு கேட்டா எனக்கு தெரியாது. செக்காக அந்த காலத்துல வாசிச்சிருப்பான், ஷோலக்காக வாசிச்சிருக்கலாம். நான் ரொம்ப லேட்டா வாசிச்சதுன்னா நமது இவர் தான் வந்து தாஸ்தாவஸ்கி தான். நான் விவரம் தெரிஞ்சு ரொம்ப பிந்தி வாசிச்சேனே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள ரஷ்யன் லிட்ரேச்சர் உள்ள ஆட்களை பூரா வந்து முன்னாலே வாசிச்சிருப்பேன். நான் வந்து பொதுவாக இங்கே உள்ளவங்க ரஷ்யன் லிட்ரேச்சர், நான் தெற்க உள்ளது மாத்திரம் மனசில் வச்சு சொல்கிறேன், ரஷ்யன் லிட்ரேச்சரில் ஆரம்பித்து தான் அவங்க எல்லாரும் கோயில்புட்டி ஆட்களாக இருக்கட்டும் சரி, திருநெல்வேலி ஆட்களாக இருக்கட்டும் சரி, இங்கேருந்து ஆரம்பித்து தான் போயிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போயிருப்பாங்க. யாரும் அதை விட்டு வெளியில் அதிக தூரம் போன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு நீ செக்கா மீன் ஸ்டைலில் எழுதுறியா அப்படின்னா அப்படியே எனக்கு அடையாளங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆரம்ப கட்ட எழுத்துக்கள் வந்து ஒரு 16 வயதுலேயே உங்களுடைய படைப்புகள் வந்து அச்சில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? 16 வயசுல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எழுதியிருப்போம். ஆமாம், ஆமாம், எழுதியிருப்போம். எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஓசை நயமு இல்லை, ஒரு நல்ல ரைவிங்கான ஒரு கவிதை வந்து எனக்கு கிடைச்சிது. அது அச்சில் எங்கேயோ வந்த மாதிரி தெரியல, இன்டர்நெட்டில் கிடைச்சிது. அது ரொம்ப ஒரு ஆரம்ப காலத்தில் நீங்கள் நிறைய மரபு கவிதைகள் நிறைய நல்ல மரபு எழுத முடியும் சில. ஆமாம், ரொம்ப நல்ல மரபு எழுத முடியும். மனதுக்குள்ள ஒரு லயம் அல்லது ஒரு ரிதம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஞானகூத்தன், ஐ கேன் கோ க்ளோஸ் டு ஞானகூத்தன் வெரி மச்ங்கிறதுக்கு அவருடைய சந்தம் அப்படிங்கிற விஷயம் பிடிக்கும். என்னுடைய இந்த நாற்றங்கால் அப்புறம் குரங்குகள் வருமோ என்று பயத்துடன் விடியும் காலை அப்படிங்கிற கவிதை அந்த சமயத்தில், நான் திருநெல்வேலி 79 முன்னால் வரைக்கும் திருநெல்வேலி இருந்த பேர்ல வரைக்கும் நிறைய சந்தத்தோடு இருக்கிறேன். கண்ணதாசன் இதழிலேயோ கடிதம் இதழிலேயோ அல்லது தாமரையில் சில மொழிபெயர்ப்பு கவிதைகளோட அரசியர்களாக இருந்த
ரொம்ப கச்சிதமாக போய் உட்காந்துரு. முத்தையாட்ட கேட்டிங்கன்னா அது முத்தையாக்கும் எனக்கும் ஆரம்ப காலத்தில் அதாவது இப்பவும் நல்ல தொடர்பு இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் நான் ரமணன் மூணு பேரும் வந்து நிறைய மரபு கவிதைகளை பரிமாறிக்கிடுவோம். அவர் சொல்ல நான் அதில் தொடர்ந்து செல்ல கடத்தல அப்படின்ட்டு அதெல்லாம் நான் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது இந்த ஃபைலிங் சிஸ்டமே என்கிட்ட கிடையாது. அந்த ப்ரிசர்விங் ஆர் சேவிங் எதுவுமே நம்மகிட்ட கிடையாது, எதுவுமே என்கிட்ட இருக்காது. அந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக வந்திருக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். அது நான் உங்கள்கிட்ட கூட அதான் அதுதான் அது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமாம் ஆமாம், அது அந்த அந்த கவிதைகளை வாசகனாக நான் கண்டடையும் போது எனக்கு கிடைக்கிறதே வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கலாம். எழுதணும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு படத்தை நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டாமலே ஆயுஸ் வரைக்கும் என்னுடைய கேன்வாஸ் உங்கள்கிட்ட காட்டாமலே இருக்கலாம். ஆனா அந்த வரைஞ்சு வந்துட்டு உண்டான ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த அந்த விஷயம் வந்து மரபு கவிதை எழுதும்போது எனக்கு இன்னும் கிடைச்சிச்சார். பேசும் பாரன் கிழி என்றான், கூண்டை காட்டி வால் இல்லை, வீசி பறக்க சிறகில்லை, வானம் கைப்பட வழியில்லை. பேசும் இப்போது பேசுமென மீண்டும் மீண்டும் அவன் சொல்ல, பறவை என்றால் பறப்பதனும் பாடம் முதலில் படி என்றேன். பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்க ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்றாவது தலைமுறையாக அப்பா இருந்தாங்க. அவருடைய பிள்ளைகளை நாம் இருந்தோம். அவர் அவ்வளோ செழிப்பான குடும்பத்தேருந்து ஒரு 19 வயதுலேயே ஒரு எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் ஆனார் அப்படிங்கிறத எனக்கு இன்னும் கூட ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. அப்பா வந்து ஒரு குடும்ப மனிதரே கிடையாது. அவருக்கு வந்து தீக்காசிங்கிற அளவில் நிறைய உலகம் அவருடைய இறுதி நாள் இது வழி அனுப்புதல் பார்த்தோம்னா ஊரே திரண்டு வந்து ஒரு பெரிய செல்வந்தனுக்கோ பெரிய அரசியல்வாதிக்க கூட அவ்வளவு கூட்டம் இருந்திருக்காது அப்பாவுக்கு ஃபியூனரல் வந்து. ஆனால் அப்பா வந்து ஒரு அப்பாவாக இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அம்மாவும் என்னோடய அம்மாவை பெற்ற ஆட்சி தான் பெரிய ஆளும். எங்கள் அம்மா வந்து ஒரு செல்ல பிள்ளை, 5 பேர் கடைசியில் பிறந்து அவன் மாத்திரம் பிழைச்சிருந்த பிள்ளை, ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப அருமையான மனுஷன், ரொம்ப செல்ல பிள்ளை. அவள் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி தான் இருப்பாள். ஆனால் எங்கள் ஆட்சி வந்து அம்மா பெற்ற ஆட்சி தான் குடும்பம் முழுவதையும் வந்து நிர்வாகத்திலும் சரி எல்லாத்தையும் எங்களை நெறிப்படுத்தினும் சரி அவங்க தான் செஞ்சாங்க. மிக பிரமாதமான மனுஷன். இன்னைக்கு அதை போட்ட தாலியம் கையில மோதிரமா சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி உருவானேன், எனக்குள்ள இருக்க கல்யாணிங்கிறது நிச்சயமா எங்க தாத்தாங்கிற கல்யாண சுந்தரம் தான். அது அதை விட பிரமாதமான ஒரு மனுஷன் வந்து அவருக்கு வந்து காது கேட்கவே கேட்காது. நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா செல்வேந்தர் உங்களை வந்து அவருக்கு முதல் நீ அவர் காது கேளாதவர்னு உங்களால் சொல்ல முடியாது. அவ்வளவு கவனிப்பாரு, அவ்வளவு லிப் ரீடிங் இருக்கும், உடனடியாக பதில் சொல்லாது. என்னுடைய கூரல் கதையெல்லாம் வந்து அவரை வச்சு தான் நான் எழுதியிருப்பேன். கூரல் கதை அவர் என்னை தொடர்ந்து அவருடைய பெரியத்தினால என்னை பாதிச்சுட்டே இருந்தார். அவர் நான் அவர்கிட்டேருந்து தான் எங்கள் அப்பாட்டேருந்து வாங்கின குணாம்சங்களை விட எங்கள் தாத்தாட்டையும் ஆசிட்டேருந்து தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆமாம், அதான் இப்போ இருக்கிற கல்யாணி அவங்ககிட்ட இருந்து புரட்டு வந்த கல்யாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் ஒரு ஒரு இடத்துல சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவோட வெளியே போன நினைவுகளே மூணே அக்கேஷன். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரியாது, பிள்ளைகளுக்கு பெரிய காட்டு தெரியாது. ஆனால் அவர் இல்லைங்க, அவர் சைக்காசி ரொம்ப பெரியமானவர் தானே, என்கிட்ட எல்லாம் எவ்வளோ நல்லா பேசுறாரு அப்படி நீங்கள் போனால் வறுமையாக செல்வேந்தர் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. என்ன ஒன்றும் எழுத காணும், எழுதும் இந்துல உட்காந்து எழுதாம இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் எங்கிட்ட வந்து அப்படிலாம் ஒன்று ஒரு சொல் வந்து ஒரு தொழுகை வந்து நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. என்ன வந்து ஆரம்ப காலத்துல உங்க பிரதர் கணபதி பிரதர் வந்து உங்களுக்கு நல்ல குட் கம்பெனியனா இருந்திருக்காரு நினைக்கிறேன். ஒருத்த ரசனைகள் சாயல் பூரா அவனுடைய எல்லா சாயலும் எனக்கு வந்திருக்கு. அதாவது இலக்கியத்துக்குள்ள நுழையிறதுக்கு இலக்கியத்துக்குள்ள எழுத்துக்குள்ள நுழையிறத விட ஓவியங்களுக்குள்ள நுழையிறதுக்கு எங்க அண்ணம்மாள் மாத்தான்.
அப்புறம் அவனுடைய தாழ் உணர்வுகளும் கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்தது. மூக்கு நல்லா இல்லைம்மா, மோகனா எனக்கு ஏன் இப்படி இருக்குமா, தலை சப்பையா போச்சுமா, அந்த மாதிரியே எனக்கும் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுலேருந்து எப்படி தானே வெளியில் வந்துட்டேன். அவர் எப்படி நல்ல விதமாக பாதிச்சானோ அதே மாதிரி கெட்ட விதமாக அப்படித்தானே நடக்கும், எல்லாமே அப்படித்தானே இருக்கும், அப்படித்தான் நடக்கும். அப்படி இருந்தது ஓவியம் சார்ந்தது. இப்போ உலகம் போகிறோம், எங்கள் அண்ணன் வழியாக வந்ததுதான். அப்புறம் உலக அளவில் வந்து முக்கியமான ரைட்டர்கள் எல்லாரும் வந்து இயற்கையை பார்க்குற ஒரு கண் இருக்கு, இயற்கையை ரசிக்கிற ஒரு பயிற்சி இருக்கு, அதை தாண்டி அதோடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்போ உங்கள் கதைகள் வந்து எனக்கு நந்தியாவட்டை, அது வாசிக்கிற ஒருத்தனுக்கு வந்து நந்தியாவட்டை மனதில் பூக்கக்கூடியது. இந்த நந்தியாவட்டை வந்து பெருமாள்வரும் எனக்கு அறிமுகமாக்குன தாவரம் தான். எனக்கு வந்து நான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது ஒரு பெரிய வேப்ப மரம், அப்புறம் இன்னொன்று வாதமுடக்கின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து, வாதமுடக்கிய இந்த பக்கம் என்ன சொல்கிறேன், வாதமுடக்கி மரம் அப்படிம்பாங்க. அந்த ரெண்டும் தான் வந்து நான் வந்து சின்ன வயசில் ஏறி உட்கார்ந்து ஒழிஞ்சு விளையாடி இல்லாட்டா யாருக்கும் தெரியாமல் போய் உட்கார்ந்துருந்த மரங்கள் வந்து இந்த வேப்ப மரமும் இதுனா பெருமாள் மரமும். கிட்டத்தட்ட ஒரு வேப்பம் சாலைன்னு சொல்லணும் இது வந்து, இந்த ஊரில் பெருமாள் மரத்தில் வேப்ப மரம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து மருத மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது திருநெல்வேலியில் அந்த காலத்தில் மருதம் சாலை நிறைய உண்டு, வண்ணார் விட்ட பூரா மருத மரமாக இருந்திருக்கும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்போல்லாம் நடந்து தான் போவேன், நான் டென்த்துலாம் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, நடந்து தான் போவோம். மருத மரம் தான் நிறைய இருக்கும். மருத மரம் வந்து ரொம்ப பெருசாக மேலே வரைக்கும் போகிற மரம், அதனால் நம்ம வந்து அண்ணாந்து கூட நான் வந்து மரங்களை பார்த்துருக்க மாட்டேன். அடித்தூர் இப்போ மருத மரத்தை வந்து நான் வந்து அதனுடைய அடித்தூர் ஒரு மரத்தை காட்டினீங்கன்னா எது மருத மரம்னு என்னால் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு அந்த எனக்கு அதை பற்றின இது தெரியும். அப்புறம் வேப்பம் வெடித்த மரப்பட்ட வெடித்த அந்த வேப்ப மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூடாக போயிட்டுருக்கிற அந்த உயிரிகள் இருக்கு இல்லையா, அது பள்ளிகளாக இருக்கட்டும் இல்லட்டா வந்து இதில் பாருங்கள் கடி எறும்பு, இந்த இதுக்கு போகிற நந்தியாவட்டை பூவுக்கு போகிற எறும்பு சதா ஊர்ந்துகிட்டே இருக்கும், அது சதா ஊர்ந்துகிட்டே இருக்கும், அது எனக்கு பிடிக்கும். நிறைய மரங்கள் குறிப்பிட்டாலும் உங்களை மாதிரி தான், நானும் மரங்களுடைய பேர் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பெரிய ஆர்வம் உண்டு. நிறைய பேர் ஆச்சரியமாக கூட உங்களுக்கு எப்படி சார் தெரியும், நீங்கள் ஜுவாலஜி படித்தவங்களா பாட்னி படித்தவங்களா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கிராமத்துக்காரங்க தெரிஞ்சதில் ஒரு நூற்றில் ஒருவங்க கூட நமக்கெல்லாம் அந்த மாதிரி புறநகரில் இருக்கவங்க தெரியவே இருக்காது. மரங்களே அறிவது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட மனுஷனே அறிவது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பொறுத்தவரை இதாக இருக்குது. நான் எனக்கு யாரெல்லாம் நெருக்கமானா இருக்காங்களோ அவங்க பேரை நான் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன்னா இல்லட்டா அந்த எப்படி அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை குட்டிகள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, இது எப்போ பூக்கும் எத்தனை காய்ப்போம் இந்த இது எனக்கு பூக்கவே மாட்டாங்க அப்படின்னு எனக்கு. இப்போ வாகை இது வந்து எனது பெருங்கொன்றை மரம், இது வந்து கோயம்புத்தூரில் நஞ்சப்பெரும் வீட்டிலேருந்து உணர்ந்து வச்சேன், பூக்கவே பூக்க மாட்டாங்க. இது வந்து ரெண்டு தடவை பருவம் வந்துட்டு சம்மரில் பூக்கிற பூ, பிரிட்டிஷ் காலத்து தாவரத்தில் ஒன்று, இது ஒன்று துரசாணி பூக்கள் ஒன்று, ஆமாம் ஆமாம் ஒன்று துரசாணி பூக்கள் ஒன்று வந்து இது வந்து இன்னும் பூக்காரங்க. மஞ்சள் கொன்றை அப்படி கிடக்கும் வீட்டில் அதனுடைய இது எதுக்காகனா எனக்கு இதனுடைய ஞாபகம் என்னுடைய உயர்நிலை பள்ளி ஒரு ஞாபகத்தில் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஷாப்டரி ஸ்கூல் ஞாபகத்துக்கு இல்லை தூண்டுற ஒரு இது இந்த இது வந்து இந்த பன்னீர் இது வந்து அது பன்னீர் வந்து ரொம்ப வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் வருடக்கணக்காக எடுக்கிற ஒரு மரம் வந்து இப்போ ரெண்டு தடவையாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே நிறைய பூ உதற ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பன்னீர் பரம் மரத்தில் இருக்கிறத விட உதிர்றது தான் பன்னீர் பூக்கே அழகம், அது கீழே கிடக்கிறது தான் அழகே தவிர யாரும் நேம பன்னீர் மரத்தை யாரும் ஏறிட்டு பார்த்துருப்பாங்களா அப்படின்னா எல்லோரும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு வந்து மிக பிடித்தமான ஒரு பூவாக வந்து பன்னீர் பூவாக இருக்கும். எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போகிற பாதையில் ஒரு பன்னீர் மரம் அப்படி இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தோணும். வேப்பம் சருகு எனக்கு பிடிக்கும். வேப்பம் சருகு வந்து எல்லா சருகும் தானே பிடிக்குமே, இங்கே எங்கேயோ இப்போல்லாம் வீடுகளில் தேக்கு ஒழிச்சு வச்சு வளர்க்குறாங்க, தேக்கு சருகு மாதிரி வந்து இந்த ஐந்தறிவு சாலையில் தேக்கன் சருகு கிடக்கும், அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டுருக்கோம் ஒரு பெரிய அப்படியே அடுத்த அலைங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு ஒரு கடல் பயணத்தில் அது இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான இருக்குது. சருகிட்டு போகிறது காற்றில் சருகிற சருகு செல்கிற வந்து இலைகள் வந்து ரொம்ப பழுப்பு இலைகள் வந்து நான் பழுப்பு இலைன்னா சொல்லுவேன்,
அப்படி இருக்கும். இதை மாதிரி ஒரு ஏழு மரத்தோட நிறைய உறவு இருக்குது. நான் இப்போ கூட கோயில்புட்டி தாண்டி ஒரு திருமணத்துக்கு போக வேண்டியிருந்து மதுரைக்கு, அப்போ ஒரு இடத்துல சாப்பாட்டுக்காக நிறுத்தினாங்க. அந்த மரத்தடியில் நிற்கிற கோயில் சார்ந்தவற்றை கேட்குறது, என்ன மரம் அப்படின்னு, இது புளிய மரமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு அது வந்து வன்னி மரமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்த்தா வன்னி விநாயகர்னு போர்டு போட்டுறேன். சரி, இது ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல அந்த பார்த்ததே இல்லை, ஆனால் அது வன்னிமரமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு. இப்போ எந்தூர்காரனடைனே நார்வல்காரனா தெரியுதா அப்படிங்கம்மா உங்களை சொல்ல முடியுது இல்லையா? அது மாதிரி இது என்ன மரம் அல்லது என்ன குடும்பத்து மரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? அப்படி ஒரு உறவு நம்ம வச்சுக்கிட்டா நல்லதான் இருக்கும். நல்லதான். ஆமாம் ஆமாம், ஐயோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பறவைகள்லாம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, நம்ம காக்கா தான் நம்ம பிடிச்ச பறவை. காக்கா தான் பிடிச்ச பறவை. காக்கா மேலே எல்லா கலைஞனுக்கும், அதாவது இந்திய தேசிய பறவைகள்னு பார்த்தா எல்லா கலைஞனுக்கும் பிடிச்ச பறவையாக காக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிகள் வந்து அடுத்தால பறக்கிற கிளிகள், அமர்ந்திருக்கிற கிளிகள், அப்படி கீச்சு அப்படின்ட்டு போகுது இல்லையா, அவர் கூட்டமாக அந்த மாதிரி கிளிகள் பிடிக்கும். சிட்டுக்குருவிகள், சிட்டுக்கு என்னுடைய சின்ன வயசில் வீட்டில் வந்து நல்ல விவசாய வீடு இல்லையா, நெல் எப்போவுமே இருக்கும் வீட்டிலே, வந்து நெல் காயப்போட்டு, அப்போ காயப்போட்டதுக்கு வீட்டில் தாத்தா பெரிய விவசாயி, நெல்லும் வரும் அதே மாதிரி மிளகாய் பழமும் வரும். நெல் கொத்திடுறதுக்கு வந்து குருவி வந்துக்கிட்டே இருக்கும், சிட்டுக்குருவி படப்படியாக வந்துட்ருக்கும். அதே மாதிரி மேலே தட்டோட்டியில் வந்து மிளகா பழத்தை காய போட்டிருப்பாங்க. புறா வரும், நம்ம வீட்டில் பக்கத்தில் புறாவே கிடையாது, நான் புறாக்களுக்கு வந்து மிளகா பழம் அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் ஜெயமோகனோட ஒரு விவாதத்தில் வந்து வட்டார மொழியை படைப்புகளில் பயன்படுத்துறத பற்றி நிறைய ஆரோக்கியமான டிபேட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டிபேட்டில் வந்து சொன்னார், ஒரு ஒரு வட்டாரத்தில் புலங்குற மொழியை அப்படியே பிரதிபலிக்கிறவன்றது வந்து ஒரு நல்ல எழுத்தாளம் கிடையாது. அதோடைய பெஸ்ட்டு எலிமெண்ட்ஸுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய படைப்புக்கான ஒரு படைப்பு மொழியில் அந்த வட்டார மொழியை சில கலந்து கொடுக்கூடியன. அப்படி பார்க்கும்போது நான் உங்களுடைய சொற்களஞ்சியம் வந்து என்னை எப்போவுமே ஒரு வாசகனாக வியப்பிலாச்சுது. அது தெலாவி நடந்தேன்னது, நான் வந்து அது கீராட்டேருந்து கடன் வாங்கினேன், கரிசல் காட்டு சொல்லுது, அதுதான் தெலாவி நடந்தது. அது துழாவி அப்படிங்கிறது வந்து காலிட்டு இப்படி ஏற்றிட்டே போகல, தண்ணியை வந்து ஏற்றிட்டே போகணும் இல்லையா, தெலாவிங்கிறது அது வந்து. அப்புறம் கூட வண்ணதலவன் அல்லது புதுமைப்பு தன்ன வண்ணநல்லவன் இருக்க கதைகளில் வர திருநெல்வேலி சொற்கள் என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ஊராக போகும்போது என்கிட்ட வந்து ஒரு பொது சொற்கள் உண்டாகி அதுக்கு மத்தியில் இடையில இடையில வந்து நம்மளறியாமலே நம்ம புழங்கின திருநெல்வேலி சொற்கள் வந்துட்டு போவோம். அதே போதுமான அளவுக்கு அந்த திருநெல்வேலி அடையாளத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கம்மா நான் நினைக்கிறேன். நான் திருநெல்வேலிக்காரனான்னு என் பேச்சுலேருந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. என்கிட்ட திருநெல்வேலி பேச்செல்லாம் போயிடுச்சு. இப்போ சுகாட்ட பேசுனீங்கன்னா அவர் ஒரு இது ஒரு முயன்று கூட பண்ணுறாரு. அதை வந்து என்ன வேணும்னு சொல்லணும்லாம் எனக்கு தோணவே தோணாது. சௌரியமாக இருக்காராவே அப்படின்னா நம்ம தோணவே தோணாது. ஆனால் வண்ணதலன்ட்டு இப்போ நீங்கள் வந்து அவர் இருக்கிற சின்மூத்திரை அப்பார்ட்மெண்ட் போனோம், என்னையே ஆளே காணும் அப்படிம்பார். அவர் வந்து அப்படிம்பார், அவர்கிட்ட வந்து அந்த இது எழுதப்படாதா பாவி, இன்னும் பார்க்கப்படாதுன்னு வச்சுருக்கீங்களா அப்படிம்பார். அப்படிம்பார் நம்மகிட்ட அந்த வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த அது எப்போமாவது வரும். அந்த அந்த ஒரு நான் கதைக்குள்ளே பேசும்போது யாராவது ஒரு சித்தியோ இல்லட்டா ஒரு மாமாவோ பேசினார்னா அதில் வந்து அப்படி பேசுவோம். நாசமத்து போவான் அப்படிங்க, நாசமாக போவான் கூட சொல்ல மாட்டாங்க, நாசம் அற்று போவான். அது நல்லாருங்க தான் அவன் திட்டுறாங்க. கண்ணையும் காதையும் திட்டி வச்சிருக்கா, நீங்களும் தானே அப்படித்தான் செய்யணும். ஆனால் பேங்குக்கெல்லாம் அப்படிலாம் சம்பளம் வாங்க எடுத்துக்கலாம் வராது. சில டைலாக்குகள் இருக்கக்கூடிய நேட்டிவிட்டி, அதுல இருக்கிற உயிர், அது பார்க்கும்போது என்ன பொறுத்தவரையில் என்ன எத்தனை மனிதர்கள் நம்ம பார்க்கணுமோ அத்தனை கதைகள் தான்மா. அந்த அந்த நான் வந்து நிறைய மனிதர்கள் பார்த்தேன்னா இன்னும் நிறைய கதைகள் எழுதக்கூடியவனாக இருக்கலாம், என்னை நிறைய உயிரோடு வச்சு கிடக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கலாம். எனக்கு வந்து என்னுடைய வாழ்வு இப்போ ஒரு நீ சொன்ன மாதிரி இந்த 2006 பிந்தைய வாழ்வு என்ன, நிறைய மனிதர்களை விட்டு என்னை வந்து ரொம்ப ஒரு சுவருக்குள்ளே கொண்டாந்துச்சு அப்படி மாதிரி இருக்குது. நிறைய பகிர்ந்துக்கிடும்போது தான் வந்து நான் வந்து
நான் நிறைய வந்து வாழ்வை பற்றி யோசிக்க முடியுது, மனுஷனை பற்றி அவன் சொல்கிற மாதிரியே நம்ம யோசிக்க போகிறதில்ல. அதிலிருந்து நான் அவனை பற்றி யோசிக்கிறேன், அதிலிருந்து அவனுடைய வாழ்வை பற்றி யோசிக்கிறேன். ரெண்டா என்னுடைய வாழ்வை அவன் சொல்கிறதுலேருந்து வாசிக்கிறேன், அவன் கஷ்டத்துலேருந்து என் கஷ்டம் எவ்வளோ தூரமாக அல்லது எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு வாசிக்கிறேன். அப்படிலாம் இல்லை, கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் வந்து இப்போ யாருமே இல்லை நமக்கு வந்து கூட வந்து பேசுகிறதுக்கு வந்து எதிர்படுற ஆட்கள். முன்னாடியெல்லாம் இப்போ சுடலமான கோயத்தில் எடுத்தால் எதிர்படுற ஆட்கள் பேசுகிறவங்களாக இருப்பாங்க, இப்போ வந்து அப்படி விஷ் பண்ணுறவங்க கூட குறைஞ்சி போயிட்டாங்க, எல்லாருமே அப்படியே போகிறாங்க, அவ்வளோதான். ஆக மனிதர்கள் வந்து என்கிட்ட யாரெல்லாம் வந்து வந்து சேர்றாங்களோ அத்தனை கதைகள் என்கிட்ட வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் வந்து நான் யாராவது ஒரு மனிதனை வந்து எந்த இடத்துல நம்ம தொட்டுக்கலாமல், இப்போல்லாம் நான் வந்து பழகியே போச்சு, முதுகில் கை வைக்காமல் நல்லா இருங்கன்னு சொல்லாமல் என்னால் நான் விடைபெறவே முடியாது. நல்லா அது எப்படிலாம் எனக்கு தெரியாது, வந்து நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதைங்கிற சொல் வந்து அது எப்படியான சொல்ல என்ன அப்படின்னா, அதை அதை விட கச்சிதமான இன்னொரு சொல்ல வண்ணங்கள் சொல்கிறாரு. கருணைக்கு வந்து வாஞ்சையும் கருணையும் ஒவ்வொரு கண்ணும் இரு கண்கள் அப்படின்றாரு. அது இரு கண்கள் சொல்லியிருக்கலாம் அவர், ஒவ்வொரு கண்ணுன்னா அது தப்பு, அப்படி பார்க்கவே முடியாது, இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ பார்வையே சரியாக இருக்காது, ஒரு 60 வயதுக்கு அப்புறம் அதிகம் புரிகிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய துணைவியை வந்து நான் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் நான் ரொம்ப புரிஞ்சிருக்கிறேன். இப்போ எல்லாம் அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்குது. நம்ம சிறு சிறு இலக்கிய பத்திரிகைலாம் வாசிக்கிறாங்க, நம்ம என்னமோ கதை எழுதணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. முன்னாடி அந்த கேள்விலாம் இருக்காது, அதெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆமாம். அப்போ செய்யாத சின்ன உதவிகள் இருக்குது. இப்போ தேங்காய் துருவி கூடனா நான் வந்து தாராளமாக உட்காந்து துருவி கொடுப்பேன், சப்பாத்து போட்டு கொடுங்க அப்படின்னா சப்பாத்து போட்டு கொடுப்பேன். அதை மாதிரி இதெல்லாம் நான் செய்யாத காரியங்கள், அதில் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு அந்த இடம், ரொம்ப நல்லா இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடு சுத்தமாக இருக்குது, நம்ம சுத்தத்துக்கு நம்ம பழகிடுச்சு. அதனால் ஒரு சின்ன உதாரணமாக சொன்னால், இந்த பொஸ் இந்த வீட்டில் எதெல்லாம் கலைஞ்சு கிடக்கோ அதெல்லாம் நான் புழங்குற இடம், எதெல்லாம் சுத்தமாக இருக்கோ அது அவங்க இருக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி தான் இருக்கேன். இந்த உடனே அடித்து வைக்கணும், உடனே எடுத்து வைக்கணும் அப்படி எனக்கு புழங்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது. நான் புஸ்தத்தை நேத்திராத்திரி படிச்சுட்டு போனேன், போட்ட புஸ்தான் அங்கே தான் இருந்தால் தான் எனக்கு வசதி. அது தூக்கி அவங்க அந்த இடத்துல வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்தாங்கன்னா அதனால முடியாது. அது மாதிரி தான் அது வந்து இல்லை, அவங்க வீடை மாத்திரம் இல்லை, நான் நம்மளே ஓரளவுக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கனைஸ்டாக ஆக்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம். நல்ல விஷயம் தான் அது. மற்றவங்கள்ட்ட எப்படி வந்து நம்ம இணங்கி அல்லது பிரியமாக அல்லது கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்ககிட்டேருந்து வந்தது, அவங்க குடும்பத்துகிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்டேருந்து வந்தது, அவங்க குடும்பத்துகிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் பழுத்திருந்த போது பழம் கடிக்க வராமல் உழுத்து விட்டதும் புழு பொறுக்க ஓடி வரும் மனம் கொத்தினி அபிதா. அப்புறம் அரசியலை பற்றி கேட்டிங்கன்னா, நாங்களாம் வளர்ந்தது வந்து டிஎம்கே வந்து வளர்ந்துட்டு இருந்த காலம், வந்து பிரபலமாயிட்டு இருந்த காலம், 60 காலம். சொல்லப்போனால் நான் பிகாமில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துருக்கிறேன், ஆனால் அப்போ தான் ஹிந்தி எஜுகேஷனே வந்து நடந்துகிட்ருக்குது. வந்து அந்த ஊர்வலத்தோட கூட்டம் போட்டது வச்சது சத்தம் போட்டது, அப்புறம் கார்ட்டூன்லாம் போட்டது, இந்த வழக்கமான தினத்தந்தி அரக்கின்னு போடுவான், இந்தி அரக்கின்னா போடுவான், அப்படிலாம் சில காரியங்கள் பண்ணியிருக்கான் அந்த நாள் வந்து. அதை மாதிரி இப்போ கார்ட்டூன்ஸ்லாம் போட்டது, அதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தது. இன்னும் கூட வந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு இப்போ இயக்கம் வந்து ரொம்ப அசிங்கமாக போச்சு, அதுவும் பெரிய விமர்சனங்கள் உண்டு. கலாபரிய அளவுக்கு இல்லாட்டாலும் இன்னும் வந்து மனம் வந்து திராவிடம் சார்ந்த ஒரு சாய்வு தான் இருக்குது. மார்க்சியம் சார்ந்த சாய்வை விட திராவிடம் சார்ந்த சாய்வு வந்து, ஆனால் எல்லாமே மாயை மாதிரி எல்லாமே கலைஞ்சு போச்சு, சீட்டுக்கிட்டு கொஞ்ச மாதிரி. அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய், இத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா இறைவா.
வண்ணதாசனுக்கும் உங்களோட தொடர்பு டக்குன்னு தோணக்கூடிய ஒரு இமேஜ் என்ன? சரிங்க, உங்கள் திருநெல்வேலி மொழிய படைப்பில் வந்து ஆமாம் பெருமிதமாக இருக்கும். பிள்ளைகள் பிறந்து வளர்ந்தது ஒரு நல்ல மழைநாள் செல்வேந்திரம். கந்த சஷ்டி அன்னை தான் என் மக பிறந்தா. ஒரு அவ்வளவு மழை, நான் அன்றைக்கு மாதிரி நான் தூங்கினதே கிடையாது. என்னமோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மழை நாளில் வந்து பெருகாலம் முடிஞ்சு அன்றைக்கி ராத்திரி தனியாக தான் படுத்திருக்கிறேன் என் மாமனார் வீட்டு மாடியில். அவ்வளவு நல்ல நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்து பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்தாங்க. அது வந்து அந்த குணங்கள் எல்லாம் என்ன மாதிரியும் அந்த மற்ற ஒழுங்காக இருக்கிறது மற்றபடி இதாக இருக்கிறது எல்லாம் என்னுடைய துணைவியார்ட்டு வந்த பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தன்போக்கில் நல்லா படித்தாங்க, அதில் ஒன்றும் எதுவுமே இல்லை. எதுவுமே நான் பெரிய சிரத்தை இல்லாமல் எடுத்ததில்லை. நான் எதிர்பார்த்தது வந்து சங்கரியை வந்து சிவசங்கரின்னு பேர் வச்சுருந்தாள், சங்கரியை வந்து நிறைய எழுதுவாள் அப்படின்னு எதிர்பார்த்தேன். வந்து அவள் எழுதலை, வந்து அவன் எழுதலை. ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து சேர்ந்துருக்கிற மொழி இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையான மொழி வச்சுருக்காங்க. என்னுடைய பெண் எழுதுகிற அவள் எம்ஏ இங்கிலீஷ் படித்தா, அவளுடைய லாங்குவேஜ் வந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப நல்ல லாங்குவேஜ், வந்து ரொம்ப அழகான லாங்குவேஜ். அதை விட்டு பையனை பார்த்தோன்னா அவளுக்கு வந்து கல்யாணம் திருமணம் ஒரு ரெகுலர் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபினுடைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டான், வந்து வேலைக்கு போகல. இப்போ என் பையன் வந்து நிறைய வாசிக்கிறான், சொல்லப்போனால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஜெயமோகனுடைய இன்றைய தேதி வரைக்கும் உள்ள அந்த நம்ம பெண்முரசு நான் அவருக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். அவன் வந்து கேட்டு வாங்கிட்டு போவான். எஸ் ராமகிருஷ்ணன் படிப்பான், நிறைய படிக்கிறான், நிறைய படிக்கிறான். அவன் ஒரு மெயில் அனுப்புனா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புனான்னா அது ஏன்ட்டேன் இந்த மெயிலா அப்படிங்கிற படிக்கிற அளவுக்கு அப்படி என்னுடைய சொல் முறை சொல்லு இல்லை சொல் முறை அவன்கிட்ட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன்லாம் எழுதலாம், வந்து தாராளமாக எழுதலாம். வந்து ரைட்டர் டிசிப்ளின், ஒரு ரைட்டருக்கு வந்து வாசிக்கிறது ரொம்ப முக்கியம், நல்ல சினிமா பார்க்குறது, பயணம் போகிறது, நண்பர்களோட விவாதிக்கிறது அல்லது அமைதியாக இருந்து கவனிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். இந்த இந்த ரைட்டர் டிசிப்ளின் உங்களுக்கு வந்து ஓய்வுக்கு முன்னால் எப்படி நீங்கள் வந்து இந்த ரைட்டிங் டிசிப்ளினை கடைபிடிச்சிக்கிட்டீங்க? ஓய்வுக்கு அப்புறமா கடந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் முடிச்சிட்டீங்க உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃபே. ஆமாம், 2006லேருந்து 2016 வந்துட்டு. இது நீங்கள் அந்த எழுத ஆரம்பித்த காலத்தில் கடைபிடித்த டிசிப்ளின் இப்போது? எனக்கு வந்துமா ஆஃபீஸு எனக்கு எந்த விதமான இடைஞ்சலும் எனக்கு வந்து உண்டது. ஏன்னா நான் வந்து 79 வரைக்கும் கேஷியராக தான் இருந்தேன். நான் வந்து ஐ ஜாயின் அஸ் எ கேஷியர், ஐ வாஸ் ஏ கேஷியர் அப்டர் 79. அதனால் எனக்கு ஒன்று கேஷியர் ஜாப் என்னென்னா காலையில் 10 மணிக்கு போனேன்னா சந்தோஷம் வேலை பார்க்கலாம். மூணு பேர் இப்போ 6 பேர் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணால் நாங்கள் 3 பேர் ஒரே இடத்துல வேலை கிடைச்சது. போட்டி போட்டு வேலை ஓடுப்போம், வேலை பார்ப்போம். அந்த மாதிரி சுத்தமாக வேலை பார்த்துட்டு 4:30 வெளியில் வந்துடும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து எழுதுறது வந்து என்னுடைய நீங்கள் நேரம் நீங்கள் எப்போ வாசிப்பீங்க அல்லது எப்போ எழுதுவீங்க கல்யாணின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு எழுத ஆரம்பிப்பேன், ஒரு மணி வரைக்கும் எழுதுவேன். அதுதான் என்னுடைய எழுத்து நேரம். வாசிப்பு நேரம் வந்து எப்பவுமா இருக்கலாம், அது 6 மணிலேருந்து இருக்கலாம், காலையில் இருக்கலாம், எப்படி இருக்கலாம். எழுதுகிற நேரம்னா நான் வேலை பார்க்குற காலத்துல எல்லாம் 10 மணி 10:30 அதுலேருந்து 1:30 வரைக்கும் எழுதுவேன். அப்புறம் மற்ற எல்லோரும் சொல்கிற மாதிரி திருத்தி எழுதுறது அடித்து எழுதுறது 3 முறை 7 முறை அதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. மறுநாள் காலையில் ஒரு இடம் வாசிப்பேன், வாசிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஓய்வு அல்ல அடுத்த நாள் இரவு வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும், அடுத்தாலும் ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது. வந்து அதெல்லாம் ஊரை வச்சு திருப்பி எடுத்து ஒன்றுமே ஒன்றுமே இப்போ வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டை வந்து எனக்கு நேரம் இருக்குது. எனக்கு வந்து என்னை யாரும் கட்டுப்படுத்தணும்ல, நான் யாரையும் நான் வந்து கட்டுப்படுத்தணும் கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லை. அது கட்டுப்பாடுங்கிற சொல்லுக்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை இருந்ததா அப்படியா அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்லணும். எல்லோரும் சுதந்திரமாக அப்படி இப்படி தான் நடமாடிட்டு இருந்தான், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அப்படி உணராத அளவுக்கு எல்லாமே எனக்கு வந்து அமைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சரி குடும்பத்துக்கு வெளியிலையும் சரி அப்படி தான் அது.
நான் வாழ்க்கையில் வந்து அதிகபட்சம் உண்மையாக இருக்கணும், அதிகபட்சம் நேர்மையோடு இருக்கணும். அது ஒன்று தான் நான் வந்து அலுவலக வாழ்க்கையில் முக்கியமாக வச்சுக்கிட்டதான் வந்து ரொம்ப அதிகபட்சமாக நேர்மையாக இருக்கணும், அதிகபட்சமாக உண்மையாக இருக்கணும். இப்போ உங்கள் எழுத்தில் பிரிக்க முடியாத ஒரு இன்பில்ட் விஷயன்றது வந்து தாமிரபரணி ரிவர். அது ஒரு வகையில் திருநெல்வேலியுடைய எல்லா கிளாசிக்கல் ரைட்டருடைய எழுத்துலேயுமே தாமிரபரணின்றது ஒரு ஒரு படிமமாகவும் ஒரு அது மேலே ஒரு பெரிய ஒரு பற்றுதலும் இருக்குது. அது இந்த ஏன்னா ரொம்ப 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 ஒரு ஆழமான ஒரு குரலுக்கு போயிட்டீங்க நீங்கள் தேடி அப்படி இருக்கிற உரத்து பேசிட்டு அப்படி தாமிரபரணிக்கு போயிட்டீங்க. ஆமாம், தாமிரபரணி ஒரு பெரிய சரி சரி உங்களை உங்கள் படைப்புகளை வாசித்த எல்லா வாசகர்களும் தாமிரபரணி தவிர்க்க முடியாத அங்கம்ன்றது இருக்குல்ல. உங்கள் இள வயதில் முதல் நினைவு தாமிரபரணியில் எப்படி தோன்றுது? முதல் முதலாக தாமிரபரணியை பார்த்த அனுபவமோ அல்லது தாமிரபரணியில் இறங்கி நீராடின அல்லது நீச்சல் பழகின அனுபவம் எப்படி தோன்றுது? தாமிரபரணியுடனான ஒரு உறவு. சரி, நான் ரொம்ப நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அப்படியே முதல் தாமிரபரணி அல்லது நான் வந்து தாமிரபரணிக்கு அறிமுகமானது என்னுடைய கால் பெருவரல் அதுக்குள்ளே இறங்கின நேரம் எதுன்னு எனக்கு சொல்ல முடியல. நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன், தாமிரபரணின்னு வைக்காமல் ஆறுன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தாமிரபரணி வந்து காலங்காலமாக என்னுடைய ஊரில் ஓடிட்டுருக்க ஆறு. பெரும்பகுதியான என்னுடைய 40 அழுக்கு பிந்திய ஆறுலாம் வந்து தாமிரபரணி ஆறுலாம் வந்து முன்னாடி துறை அப்படின்னு சொல்கிறது ஒன்று உண்டு, குறுக்கு துறைன்னு சொல்கிறது ஒன்று உண்டு. இங்கே திருநெல்வேலியை பற்றி நான் சொல்கிறேன். இந்த முன்னாடி துறை அப்படிங்கிற இடம் வந்து இந்த நீச்சல் தெரிஞ்ச பெரிய விளையாட்டுக்காரங்களுக்கெல்லாம் புழங்குற ஒரு இடம். வந்து நான் வந்து கல் மண்டபம் படித்துறை இறங்கி குளிக்கிற மாதிரியான குறுக்கு துறையெல்லாம் நான் அதிகமாக குளிச்சிருக்கிறேன். அந்த இப்போவும் நான் நீங்கள் அங்கே போவியா அங்கே போவியான்னு கேட்டால் முன்னாடி துறைக்கு போவியா குறுக்கு துறை போவேன்னா குறுக்கு துறையில் தான் என்னுடைய தாமிரபரணி ஆறு இருக்குது. என்னுடைய தாமிரபரணி ஆறு நான் பார்த்த முதல் ஆறில் இல்லை நான் இறங்கின முதல் ஆறில் இந்த புன்னங்கோட்டை இருக்கு இல்லையா, புன்னங்காயின்னு உருண்டுக்கிட்டே வர மலையடி வரத்து ஊர் இல்லையா, பொதிகை மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து புறப்பட்டு வர்ற ஆறு அது. அந்த ஆற்றில் வந்து அப்படி புன்னங்கொட்டை அப்படி உருண்டுக்கிட்டே வருது, அப்படி உருண்டுக்கிட்டே வருது. அந்த அவ்வளவு தெளிவான நீரில் வந்து நான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பார்த்த முதல் ஆறில் அந்த புன்னங்கொட்டை உருந்துட்டு வர்ற காட்சி தான் எனக்கு இப்போ சட்டுன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். நீச்சல் தெரியாது எனக்கு வந்து நீச்சல் தெரியாதுங்கிறதுக்கு எனக்கு வருத்தம் எப்போ ஏற்பட்டதுன்னா, ஆனால் நீச்சல் தெரியாதே தவிர எனக்கு தண்ணீர் எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான, ஓடுகிற நீர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஆனால் நீச்சல் தெரியலையே அப்படின்னு எனக்கு வருத்தப்பட்டதை வந்து நான் மேலே ஷண்பதா தேவி தாண்டி நான் தேனருவிக்கு போகிறேன். தேனருவிக்கு போகிறேன்னா எல்லா அருவிக்கு முன்னால் ஒரு தடாகம் இருக்கும், அது தடாகம்னா சொல்கிறாங்க. அது விழுந்து தண்ணி ஆழமாக பாய்ந்து அது உண்டாக்குன குழியில் தேங்கி பொங்கி அப்படி வெளியில் சமதளத்துக்கு போகிறவர். அந்த இடத்துல நான் வந்து போகும்போது 5 அருவியில் போகும்போது என் கூட வந்தவங்களாம் அப்படி நீச்சல் தெரிஞ்சவங்களாம் பாஞ்சு அப்படி அந்த அருவி பக்கத்தில் போகிறாங்க. எனக்கு போக முடியல வந்து எனக்கு வந்து அந்த கணம் வந்து எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பட்டது. ஆனால் எல்லாமே அந்த ஒன்று இன்னொன்றால் நம்ம சமன்படுத்திக்கிறோம் இல்லையா. அப்போ நான் வந்து அவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க பார்க்காத அந்த பாறையில் ஒரு அவ்வளோ அழகான பூசல் வந்துடும். கரு நீளத்தில் பாறையில் வளர்ந்த ஒரு சின்ன தாவரம் வந்து ஒரு பூ பூத்திருக்கு. கருநீளம் என்ன அழகான கருநீளம். இந்த இதில் ஹன்ச்பேக் ஆஃப் நாட்டர் டேமில் வந்து அந்த அந்தோணிக்கையின் வந்து அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு தொங்கி போய் அந்த அவனுடைய பிரியமான பெண்ணுக்கு ஒரு சிறு பூவை எடுத்து கொடுப்பார். அதை மாதிரியான ஒரு பூ வந்து எனக்கு வந்து அந்த பாறையில் இருந்தது. எனக்கு நீச்சல் தெரியாட்டால் பரவாயில்ல, நீச்சல் தெரியாட்டால் பரவாயில்ல, அவங்க அந்த பூவை பார்க்க போகிறதே கிடையாது. பண்டராசனுக்கு பண்டம் எவ்வளோ முக்கியம்? பண்டம்னா பண்டங்கள், தின்பண்டங்கள், உணவு, ருசி. அதாவது ருசிக்கிறவன் பூரா திங்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நல்ல ருசிகள் எல்லா கலைஞனுக்கும், எல்லா பசி உள்ளவன் எல்லாவனுக்கும் ருசி தெரியாமல் இருக்காது. எனக்கு வந்து பண்டங்கள் மேலே வந்து பெரிய பெரிய கிடையாது. தேடி போய் நான் வந்து அல்வா கடையில் இருட்டு கடை அல்வாவில் கியூவில் நின்று நீ அல்வா வாங்கினா நான் ஒரு காலத்துக்கு நான் வாங்கவே மாட்டேன் நான் ஒரு காலத்துக்கு நான் வாங்குவேன். ஆனால் அல்வா ருசி ஒன்று தெரியாதானே எனக்கு நல்லா தெரியும், எது அது நல்ல நல்வா எல்லாம் மோசமானது. ருசிகள்லாம் நல்ல ருசிகள்லாம் இருக்கும். ஆனால்
உணவு சார்ந்து நான் வந்து நல்ல பிரியமாக சாப்பிடுவேனே தவிர அதுக்காக தேடி போய் கடைகள் தேடி போயிடலாம். இப்போ கானாசுவை சொல்கிறாங்க, இவர் பாரதிமணியை சொல்கிறாங்க, தஞ்சாவூர் ஃபில்டர் காஃபி. எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும், ஆனால் ஃபில்டர் காஃபி இந்த கடையில் போடுதான் அப்படின்ட்டு போய் நான் வந்து அதுக்காக போய் மாட்டேன். எனக்கு காஃபி உண்டு, ஒரு காலையில் இருந்துச்சோடனே காஃபி எனக்கு போதும் அவ்வளோதான். அதுக்காக பண்டம் சுடுகிற வாசனையுள்ள வீடு எத்தனை அழகானதுன்னு ஒன்றா, எனக்கு பண்டம் சுடுகிறன்ற வார்த்தை இருக்குல்ல, திருநெல்வேலி ஏரியாவில் வந்து கொழுக்கட்டையும் சுடுறது தான், வடையும் சுடுறது தான், முறுக்கு அதிரசம் எல்லாமே சுடுறது தான். அது சுசியும் கூட ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு ப்ராசஸாக இருந்தால் கூட, பொறிச்சாலோ அல்லது அவிச்சாலோ அல்லது பூரம் பிடிச்சாலோ எதுவாக இருந்தாலும் அது பண்டம் சுடுறது தான். அடுப்பே பயன்படுத்தாத பலகாரம் கூட சுடுறன்ற வார்த்தை அதுலேருந்து தான் இந்த வரியை எழுதியிருக்கிற ஒரு ஆளோட ரொம்ப ஆமாம். பொறிச்சு எடுக்கிறதுன்னோ அல்லது அல்லது கொழுக்கட்டை அவிச்சு எடுக்கிறதுன்னு பழக்கம் கிடையாது, சுடுறதுன்ற வார்த்தை தான் காமன். அப்போது தேடி பார்க்கும்போது தான் இந்த வரி வந்து இட்டு சுடுறது தான் இல்லையா. ஸோ அப்புறம் தேடி எடுக்கும்போது வந்து வண்ணதாசன் கடிதங்கள் தொகுப்பு தான் நான் வந்து முத முதல்ல கவிதையோ அல்லது கதையோ படித்து வண்ணதாசன் வாசகராகாமல் வண்ணதாசன் கடிதங்களை வாசிச்சுட்டாமா எல்லோருக்கும் அன்புடன். ஆமாம் ஆமாம். அப்புறம் நான் காசு கொடுத்து வாங்கினது சமவெளி, 7 ரூபாய் விலை, விஜயா பதிப்பகத்தில் வாங்கின புத்தகம் அதுதான் என்னுடைய முதல்ல. ஆமாம். அப்புறம் கல்லூரி பாடம் வாசித்தோடனே அது 7 ரூபாய், 6 ரூபாய். ஆமாம். பெருமாள்புரத்தில் இருந்தாலும் ஒரு சுடலமடம் கோயில் தெரு வந்து இங்கே கூட எப்பவுமே நம்ம வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த சுடலமடம் கோயில் தெரு நான் வந்து நிலக்கோட்டை போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, எங்கே போனாலும் வந்து நான் அதை கையில் தூக்கிட்டு போகிறேன். இல்லைனா நான் நடமாடுது எந்த ஒருத்தரும் என்னுடைய சுடலமடம் கோயிலில் நடமாடுற மாதிரி தான், அப்படி தான் நான் நினைக்கிறேன். பின்னவீனத்துவ அலை தமிழகத்துக்குள்ளார நுழையும் போது திருநெல்வேலி அதனுடைய ஒரு முக்கிய முகமாக, அது இங்கே திருநெல்வேலியிலிருந்து உருவான கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அது யாராக வேணா இருக்கலாம், அது நீங்கள் 3 பேருமே 3 பேரும் உங்களை வந்து இந்த மாற்றங்கள் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு திகைப்பையோ அல்லது அந்த சமயத்தில் இருந்த உங்களுடைய படைப்பு மனநிலையில? ஆனால் MDM வந்து அவனுடைய கதை வேறு மாதிரி சொல்கிறாரு, அது பின்னவீனத்துவம் அப்படின்னு சொல்லாடல் கூட எனக்கு அப்பெல்லாம் புழக்கம் இல்லாதது தான், வேறு விதமாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதுக்கும் ஒத்து போகலைன்னு சொல்லுவேன். அது என்ன பாதிக்கவும் இல்லை, அதாவது என்னுடைய எழுத்து முறையோ என்னுடைய வாசிப்பு முறைக்கெல்லாம் தடை இல்லை. இப்போவும் என்னால் வாசிச்ச முடியும் யார் நீங்கள் சொல்கிற 4-5 பேருடையதை. ஆனால் வந்து அது என்ன பாதிக்க, எழுத்த திசை திருப்பவோ அந்த மாதிரிலாம் எனக்கு பாதிக்கவே இல்லை, இன்னைய வரைக்கும் பாதிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான நல்ல படைப்பாளிகள் வந்து பெண்ணினத்துவ வாசிப்பு இருக்கே தவிர அவங்க பெண்ணினத்தை நேர்கோட்டிலையோ லீனியராக தான் எழுதிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஜெயமோகன் உட்படனோட நான் சொல்லுவேன், ராமகிருஷ்ணன் உட்படனோட சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதவனுடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஈவன் இந்திரா பாரதிதார் சாரை விட வந்து ஆதவன் வந்து காட்டின உலகம், டெல்லி உலகம் ரொம்ப அருமையான உலகம். வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரே காலகட்டத்தில் நாங்கள் வந்து தீபத்தில் எழுதிட்டுருந்தோம். ஆதவனை நம்ம வந்து நம்ம சரியாக நாங்கள் கவனிக்கலையோ மரியாதை பண்ணலையோ, ஆல்மோஸ்ட் டெசர்டட் ஆதவன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வந்து அவரை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து யாராவது சம்படி ஷுட் பி தயார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ படைப்பாளி பின்னாடி யாராவது ஒருத்தர் இருந்து அவனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு பாரியா கல்யாணம் எங்கே இருக்கான் அப்படின்னு காட்ட வேண்டியது இருக்குது. அப்புறம் எல்லா விமர்சகர்களும் கூப்பர் ராஜகோபாலன் அல்லது தி ஜானகிராமனுடைய ஒரு தொடர்ச்சியாக உங்களை கருதுகிற போக்கு இருக்குது. நிறைய பேர் அதை வந்து கூப்பராவுடைய அல்லது தீஜாவுடைய இருக்குன்ற, நீங்களே கூட உங்களுடைய ஆரம்ப கட்ட கதைகளில் லேசாக அசோகமித்திரனுடைய சாயல் இருக்குதுன்றாங்க, அது கூட உங்களுடைய ஆரம்ப கதைகளில் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து உங்ககிட்ட லாசாராவுடைய ஒரு சௌந்தரிய உபாசனை அப்படின்னு சொல்லலாமா, அல்லது எனக்கு இங்கிட்ட என்னுடைய வக்கபுலரியில் சொற்கள் கம்மிங்கிறதுனால சொல்கிறேன், லாசாரா உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ஐட்டம்? லாஸ்ட் நீ சொன்ன மாதிரி ஜானகிராமன் சாயல் வந்து என்கிட்ட இருக்குது, ஜானகிராமன் பார்வை கூட என்கிட்ட இருக்குது. தான் சரி, பெண்கள் சார்ந்த பார்வை, பெண் ஆண் சேர்ந்த உறவு சார்ந்த பார்வைலாம் வந்து ஆரம்பத்துலேருந்து அவருடைய பார்வை தான் இருக்குது. அப்புறம் என்னுடைய 50-60 அப்புறம் வந்து நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்ட பார்வை, அதே அதன் அடிப்படையில் தான் பார்வை இருக்குது. லாஸ்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப முக்கியமான, ஏன்னா நான் ஆரம்ப அவருடைய இதழ்கள்லேருந்து நான் தொடர்ந்து எங்கள் அப்பா வந்து அவ்வளோ புத்தகங்கள் வாங்குவார். கூப்பராவும் புத்தகங்கள் பூரா அவர் ஒரு கட்டத்தில் வந்து மணிக்குடி எழுத்தாளர்கள் கதைகளை பூரா வந்து விமர்சனம் தாமரைகள் பண்ணிட்டு இருந்தார், அதுக்காக எக்ஸட்டாக அப்போ படித்து தான் நான் வந்து லாசாரா படிக்கிறேன். லாசாரா கதைகள் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது.
ஒரு கட்டத்தில் லாசாராவை எல்லாரும் மறந்துட்டாங்களோன்னு ஒரு பதட்டம் வர்ற அளவுக்கு எனக்கு வந்து ஈடுபாடு. இப்போ ஒரு இப்போதான் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் 100 ஆண்டு பேரை சொல்லிடலாம், 100 ஆண்டு பேரை சொல்லி ஒரு எழுத்தாண்டை கொண்டாடுறதுலாம் எனக்கு ஒப்புது கிடையாது. அந்த எழுத்தை வச்சு சொல்லுங்க, நீ எப்படி இடையில மறக்கிற லாசாராவை, அப்புறம் இடையில 100 வயசான ஒருத்தன் கொண்டாடிடணுமா, எனக்கு நரைச்சு போச்சுன்னா என்ன கொண்டாடுவேன். லாசாரா என்னை பாதிச்சு ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப, ஆனால் அவர் சொற்கள் பின்னால நீ சொல்ற சௌந்தர்ய உபாசன் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் எனக்கு அப்படிலாம் இதாக இருந்தது. அவர் ஒரு கண்ணதாசன இதழில் வந்து அவர் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து ரோட்டு ஓரத்தில் அப்படி ஈரத்தில் அப்படி தட்டி முடிகிற ஒரு பெண் தான் என்னை அதிகமாக பாதிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லி, நிச்சயமாக என்னையும் அப்படி தான் அந்த பெண் தான் என்னை பாதிச்சிருப்பேன். அது பெரிய உலக பிரச்சனை எரிந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் விட எனக்கு அதான் பாதிச்சிருப்பேன். அந்த வேலை நான் லாஸ் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் பால்யத்தில் ஒரு வாசிப்புடைய வசந்த காலம் இருக்கும், ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட. நீங்கள் உங்களுடைய நீங்கள் வாசித்த காலத்தில் உங்கள் இளமை பருவத்தில் உங்களுக்கு பெரிய கிளர்ச்சியை கொடுத்த நூல்கள் அல்லது ஆசிரியர்கள்? எனக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி பெயரற்ற எத்தனையோ ரஷ்யன் ஆள் இருந்தது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்து. அதாவது நான் வந்து தெரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூரா வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர் தான், சைனீஸ் லிட்ரேச்சர் கிடையாது. சைனீஸ் பெயிண்டிங்ஸ் மாத்தம்தான் நான் பாதிச்சுட்டே இருந்தது, சைனீஸ் கேலண்டர்ஸ் ஈவன் அவங்களுடைய ஒரு பதாகை மாதிரி. அப்பாக்கள்லாம் சைனீஸ் லிட்ரேச்சரில் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் அந்த எல்லாமே என்னை தொடர்ந்து பாதிச்சுட்டு இருந்தது. பின்னாடி எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்னை வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப உயர்வாக நினைக்கிறவங்களெல்லாம் வந்து புதுமைப்புத்தன் உட்பட பாரதி உட்பட வந்து நான் நல்ல என்ன உணர்ந்த ஒரு 35 வயதுக்கு மேலாம் என்ன நம்ம இப்போ கொண்டாடுற, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காலையில் பேசும்போது சொன்ன மாதிரி ஜானகிராமனும் நம்ம லாசாராவும் தான் நான் வந்து அந்த சமயத்தில் நிறைய படிச்சிருப்பேன். அப்பா வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அப்பா அந்த மணிக்கொடி கால எழுத்தாளர்கள் பற்றி ஒரு தொடரே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு எழுத்தாளர்னு தொடர் எழுதினாங்க. அப்போ எனக்கு ஆர் ஷண்ம சுந்தரத்தை ரொம்ப பிடிக்கும், கூப்பா ராஜகோபாலர் ரொம்ப பிடிக்கும். ஆர் ஷண்ம சுந்தரம் எப்படி பிடிக்கிறது அந்த காலத்தில் பிடிச்சதுன்னா எனக்கு தெரியல. ஆர் ஷண்ம சுந்தரத்தை நாகமாவில் வந்து மறுபடியும் கூட நான் வாசித்து பார்க்கவே இல்லை, ஆனால் அப்போ வாசித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷண்ம சுந்தரம். இப்போ நான் வந்து மதுரபாகன் எழுதும்போது இவர் வந்து ஷண்ம சுந்தரத்தை மிக தூரத்து சாயல் போல எனக்கு தெரியுது. உங்களுடைய கதைகளுடைய தலைப்புகள் வந்து ரொம்ப கவித்துவமானது, பல பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறேன். தலைப்புகள் தலைப்புகள் வேறு வேறு படைப்புகளில் ரீப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அல்லது சிற்சில மாற்றங்களோடு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. உங்கள் கதைகளை திரும்ப ரீரீடிங் பண்ணும்போது உங்கள் எல்லா கதைகளுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்கள் கதையினுடைய துவக்க வரி, முதல் வரி வந்து இந்த கதையுடைய போக்கையோ அல்லது அந்த கதையினுடைய தன்மையோ தீர்மானிக்கக்கூடிய முதல் வரி. பெரும்பாலான கதைகள் வந்து மிக கச்சிதமான வால் நுனியை போன்ற துவக்கத்தோடு இருக்கு. அந்த ஒரு கதைக்கான கரு அல்லது எழுதுறதுக்கான உந்துதல் வந்ததுக்கப்புறம் அந்த முதல் வரிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அதுக்காக நீங்கள் எவ்வளோ பிரயத்தனப்படுவீங்க? ரொம்ப அழகாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, என்னுடைய கதையை புரிஞ்சிருக்கீங்க செல்வேந்திரன். முதல் வரியை நான் வந்து ரொம்ப கவனமாக தான் தீர்மானிக்கிறேன். அப்புறம் அந்த முதல் வரி என்னுடைய முதல் வரி தான் என்னுடைய கதை எது அப்படின்னு கூட தீர்மானிக்குது. நான் அந்த மற்ற ஒரு நேர்காணலில் சொன்ன மாதிரி நிறைய நீங்கள் ஒரு சிங்கர்னு வச்சுங்க, ஒரு சபைக்கா திடீர்னு செல்வேந்திரன் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள நிறைய பாட்டு இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கிறீங்களா, அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அல்லது அவங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிற பாட்டு. அதே மாதிரி தான் நமக்குள்ளே ஒரு 4-5 கதை எழுதணும் அப்படின்னு தோண்டிகிட்ருக்கோம், அந்த நிமிஷத்தில் வந்து நம்ம எந்த கதை எழுத போகிறோம் அப்படிங்கிறது நம்முடைய முதல் வரி தான் நம்மளை தீர்மானிக்குது, அந்த கதையும் தீர்மானிக்குது. அந்த முதல் வரி ஆரம்பிக்கிறது 9 வரைக்கும் நான் வந்து ரொம்ப தயங்கிட்டே தான் இருப்பேன், அது மாத்திரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த தடங்களுமே ஏறாது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல் வரி வந்து ஒரு பாம்பின் கால்கள் அப்படின்னு ஒரு கதை வச்சோன்னா பொழுது சரசர வென்று போய்விட்டது அப்படின்னு ஆரம்பிப்பேன், வந்து அது ஒரு பாம்பு அப்படிங்கிற விஷயத்தோடு அப்படி உள்ள வரும். அந்த மாதிரி அது ரொம்ப தீர்மானிக்கப்பட்ட ஒரு அதாவது நிதானிச்சு எழுதப்பட்ட ஒரு வரி தான் நிச்சயமாக வந்து. அது இதோட தொடர்ச்சியாக கதைகள் அது உங்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த கதை இதோட நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கதை வந்து ஒருவேளை ஒரு பிரம்மாண்டமான துவக்கமாக கூட இருக்கலாம் அல்லது வாசக எதிர்பார்ப்பு வந்து ஒரு வேற மாதிரியாக இருக்கலாம். அப்படி யாரும் எதிர்பாராத சட்டென்ற கோணத்தில் பல கதைகளை வந்து முடிச்சிருக்கீங்க. அது சில வாசகர்கள் திருப்பி உதாரணமாக அந்த டெய்ஸியோட கதையை கூட
அது நீட்டி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த இடத்துல கதையை முடிக்கணுன்ற கதையினுடைய முடிவு அதில் வந்து அதாவது இது எல்லா படைப்பாளியும் வந்து இப்போ ஜெயமோகன்ட்ட கேட்டாலோ இல்லாட்டா ராமகிருஷ்ணன் கேட்டாலோ இது சொல்கிற பதிலும் நான் சொல்கிற பதிலும் ஒன்றா தான் இருக்கும். நான் முதல் கதையை முதல் வரியை வந்து தீர்மானிக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது அநேகமாக எல்லாருக்கும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கதை முடியுதுன்னு எழுதுகிறவனுக்கு வந்து ஒரு இடத்துல தெரிஞ்சு போகும், இதற்கு மேலே கதை கிடையாது அப்படின்னு முடியும். வாசகனுக்கு அதற்கு மேலே கதை இருக்கலாம், இல்லாட்டா இதற்கு முன்னாடி எழுதுனது கூட கதையே இல்லாமல் இருக்கலாம், ரெண்டும் நடக்கும். ஆனால் நான் எழுதிட்டு போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல நிற்கும், ஒரு தேர் நிலைக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதோடு அதுக்கு மேலே நமக்கு தோணவே தோணாது. இதை இதோட முடித்தா போதும், இந்த இடத்துல வந்து முடித்தால்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் முன் தீர்மானிக்கிறது தான் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. டைரிசி வாத்திச்சு ஸ்டாப் இல்லாவிட்டால் கூட நிறுத்தி ஏறிக்கொள்வாள் அப்படிங்கிறது அந்த அந்த எழுதுற கணம் தீர்மானித்ததே தவிர இந்த இடம் இப்படி தான் முடியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சதில்லை. அது கரெக்டாக தீர்மானிக்கிறது அதான் எழுதுறவனுடைய ஒரு நல்ல ஒரு ஒரு வலு அப்படின்னு நினைக்கிறேன் வந்து, அவனுடைய அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. அப்படிலாம் நான் வந்து கடைசி வரியை நான் தீர்மானிக்கிறது இல்லை, முதல் வரியை வந்து கொஞ்சம் யோசித்து தான் நான் உள்ளே போகிறேன் வந்து. முதல் வரி எனக்கு ஒரு பெரிய சாவி மாதிரி, அது திறந்துட்டோம்னா நான் எத்தனை கதையும் வேணாலும் திறந்துட்டு போயிடுவேன். அந்த கதையின் கதவே அதுக்கப்புறம் தான் திறக்குது வந்து என்னை பொறுத்தவரை. இப்போ சமீபத்து கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன கதை எழுத போகிறேன்னே தெரியும், முன்னாடி நிறைய கதைகள் யோசிச்சிருப்போம், இன்றைக்கி ராத்திரி இந்த கதையை எழுதிடலாம் அப்படிமா இந்த நினைப்போம். இப்போ சமீபத்தில் வந்து இப்போ நான் ஃபார் தட் மேட்டர் போய்ட்ரியே நிறைய எழுதிட்டு இருந்துட்டேன், ஃபேஸ்புக்லேயே நான் வந்து கிடந்துச்சு. நம்ம வந்து கொஞ்ச நாள் உரைநடை ப்ரோஸு ஷார்ட் ஸ்டோரி ஃபார்முக்கு மறுபடியும் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜெயமோகன் சார் என்னை கூப்பிட்டு சொல்லும்போது கூட நான் வந்து ஒரு கதையை தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு நாலஞ்சு கதை இந்த மாதத்தில், அதாவது சென்ற மாதத்துலேருந்து இந்த மாதம் மத்திய வரைக்கும், இந்த டிசம்பருக்கு முன்னால் நவம்பர் ரெண்டு வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு கதையிலேருந்து எழுதியிருக்கேன், தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன். அந்த கதையெல்லாம் எந்த கதைன்னு நான் எழுத போகிறேன்னே தெரியாது. என்ன கதை இப்போ நீ அப்படி எழுதுகிற கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு வரை இப்போ சொல்கிறாங்க, இப்போ சமீபத்து கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முன் நான் இப்போ ஜெயமோகனுடைய துணைவியார் கூட வந்து நடந்த கதைகளை நடந்ததை சொல்கிறது கதைகளே கிடையாது, கலையே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் இதுவரைக்கும் எழுதின கதைகள் எல்லாமே நேரில் 99% நான் பார்த்த மனிதர்கள். ஆனால் இப்போ எழுதின 6-7 கதைகளையும் யாரும் இவர் யார் அவர் அப்படின்னு நான் ரிலேட் பண்ணவே முடியாது. அவனுடைய சாயலை நானே கூட வந்து இவருடைய கண்ணு இவருடைய மூக்கு இவருடைய அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். மற்ற எல்லா கதைகளுக்கு முன்னாடி சொல்ல முடியாத தான் இருக்கும், பேரை மாற்றிருப்பேன், ஆளை மாற்றிருப்பேன், ஊரம் மாற்றிருப்பேன், தெருவை மாற்றிருப்பேன் அப்படின்னு இருக்கும். அது ஒரு விதமான இன்னொரு விதமான ப்ராசஸ் தான், அது நம்ம மனதுக்குள்ளே நிகழ்கிற ஒரு இன்னொரு ரசவாதம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பளிங்கு போல் அசையாதிருந்த தெப்பக்குளம் பார்க்க ஆரம்பித்தேன். உனக்கான கா
காத்திருப்பை மறந்து விட்ட ஒரு கணத்தில் நீ எரிந்த கல்பட்டு உடைந்த கண்ணாடி குளம். நீ இப்போது வந்திருக்கவே